ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸோ நெக்ஸ்ட் டோர்ல எபிசோட் நம்பர் 13 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரே ரூம்ல மாட்டிப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நான் உன்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், உனக்கு என்ன தெரியுமா அப்படின்றது அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா அதுதான், எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ என்கிட்ட இதுவரைக்கும் உன்னோட நேம் சொன்னதே கிடையாது, ஆனா எப்படி எனக்கு உன்னோட நேம் தெரியும்னு யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா ஆமா அது கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில சொல்லல. நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் எத்தனை தடவை உனக்கு க்ளூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா, இப்ப கூட உனக்கு நான் க்ளூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 6 வயசு 6 வயசுன்னு எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது, உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே, ஒருவேளை இவன் எனக்கு ஏதாவது குவிஸ் கொடுத்துருக்கானா, அதை நான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு, எக்ஸோ மெம்பர் சானியோல் இவனோட நேம், என்னோட நேம் இவனுக்கு தெரிஞ்சவருக்கு, 6 வயசுல இருந்தே இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கானு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு இனி ஒரே ஒரு க்ளூ கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, நான் தான் சான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சானா அப்படின்னு பாக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா ஆமா இந்த வீட்டு ஓனர் தாத்தா இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரே ஒரு பேர பையன் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், சான் யோல் எக்ஸோ டீமோட மெம்பர், என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் தம்பியும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தூக்கு சோபால படுத்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு டக்குன்னு முழிப்பு வருதா, அதனால முழிச்சு, ஏய் உன்னோட ரூம்ல போய் தூங்கு, ரூம்ல போய் தூங்கு அப்படின்னு ஹீரோயினோட தம்பிய ரூம்ல போயிட்டு தூங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ரூமை திறந்துட்டு, எங்க போயிட்டா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. மொபைல் வீட்டுலதான் இருக்கும், ரிங் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா, என்னோட பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கே வரலையா, வெளியில தூங்கி இருக்காளு, வரட்டு வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாகறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்க வீட்டுக்கு வந்துருவான் அதனால நம்ம மேனேஜர் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு டிவோ சொல்றாங்க, அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவன் வரல அப்படின்னா நம்ம உடனே மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. அதனால பெக்கையும் சீகனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, ஏய் ஏய் எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முழிச்ச உடனே அவங்களோட பேசே ரெட் ஆகுதா. உடனே நம்ம ஹீரோ சொல்றாங்க, பாத்தியா பாத்தியா உன்னோட கண்ணம் செவக்குது, நீ நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்த எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிதானே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏய் நீ நீ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, நீ எவ்வளவு பெரிய டம்ப் அப்படின்றது இப்போது உனக்கு புரியுதா, என்ன உன்னால ரிகனைஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோட கன்னத்தை பிடிச்சிட்டு, யாருக்கு தெரியும் நீ இவ்வளவு அழகா சேஞ்ச் ஆயிருப்ப அப்படின்னு, அது மட்டும் இல்லாம இந்த சப்ப மூக்குக்காரன் எப்படி எக்ஸோ டீம்ல இருப்பான் அப்படின்னு நான் கனவுலையா கண்டேன் அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்றாங்க, ஏய் யார பார்த்து சப்ப மூக்குக்காரன் சொல்ற அப்படின்னு. உடனே ஹீரோயின், நான் சும்மா தான் சொன்னேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே கேக்குறாங்க, உனக்கு அந்த டிப்பிங் ரோப் வேணுமா, ஜம்ப் பண்றியா அப்படின்னு. ஹீரோயின் உடனே விளையாடாத அப்படின்னு ரெண்டு பேருமே ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா கிண்டல் பண்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, உனக்கு வந்து எந்த ஒரு பெட்ஷீட்மே தேவையில்லை, ஏன்னா உன்னோட கண்ணம் தான் இப்ப சூடா இருக்கும்ல, அதனால உனக்கெல்லாம் கோல்டு பிடிக்காது அப்படின்னு. ஹீரோயின் உடனே, அப்படியா, நீ வந்து ஒரு சப்பமுக்குக்காரன் தானே அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவும் தம்மியும் குட்டி போட்ட பூனை மாதிரியே சுத்திட்டு வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வராங்களா. உடனே ஹீரோயினோட அம்மா அவங்க கிட்ட, ஹீரோயின் இன்னுமே வீட்டுக்கு வரல, நீ உண்மையே சொல்ல, அவளுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவ எனக்கு தெரியாம ஏதாவது பண்றாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட தம்பி, அம்மா நீங்க எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட அக்கா அந்த மாதிரி பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப பார்த்தாலும் அவளை வீட்டை விட்டு வெளியில போ வெளியில போன்னு துரத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல, அதனாலதான் அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட அம்மா, வாய மூடுடா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கரெக்டா தெரியாது, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ என்கிட்ட வந்துட்டு ஒரு அட்வைஸ் கேட்டா. அது எதை பத்தினது அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தினது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா டிவோக்கு மறுபடியும் பெக்கையும் சீகனும் கால் பண்ணி பேசுறாங்க. டிவோ சொல்றாங்க, ஒருவேளை அவனால இப்ப சாங் எழுத முடியல, அதனால
ஸ்ட்ரெஸ் ஆகி எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருப்பானா இருக்கோ, நேத்துக்கு ஏதாவது டிஃபரெண்டா நடந்துச்சா அப்படினு. அதுக்கு பெக்கேன சீகன் சொல்றாங்க, இல்ல இல்ல நேத்துக்கு எதுவுமே டிஃபரெண்டா நடக்கல, நாங்க கடைசியா சூகோபதி அவங்கிட்ட பேசணும் அவ்வளவுதான், அதுவும் நார்மலா தான் பேசணும், அவ ஒன்னும் கோவப்பட்டோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியோ போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிவோ சொல்றாங்க, பாத்தீங்களா நீங்க சூகோபதி பேசியிருக்கீங்க, சூகோவுக்கு இப்ப உடம்பு சரியில்லாம கால அடிபட்டுறதுக்கு ரீசனே டேனியல் தான், அதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பானா இருக்கும், அதனாலதான் அவன் வெளியில எங்கேயாவது போயிருந்திருப்பான், கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வந்துருவான், நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட, உனக்கு எங்க பேண்ட்ல உள்ள கைய பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, உன்னோட டைப் வந்து அவன்தானா, உனக்கு பிடிச்ச ஐடல் டைப் அவனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல கண்டிப்பா இல்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லி ஹாப்பியா அந்த பெட்ஷீட் வச்சு மூடிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இங்க கட் பண்ணா சீகனும் பெக்கையனும் டிவோ கிட்ட சொல்றாங்க, லாஸ்ட் நைட்டாவே சாங் எழுதிக்கிட்டு இருக்கும் போது கடைசியா நான் இன்னொன்னு கண்டுபிடிப்பேன், நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிவோ, கடைசியா ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னா நான் என்னவா இருக்கும், சரி ஓகே ஓகே எல்லாத்தையும் விடுங்க, நான் 5 நிமிஷத்துல இப்ப வீட்டுக்கு வந்துருவேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ சீகனுக்கு ஹீரோயினோட தம்பி கால் பண்றாங்க, அதனால டிவோ கால்லயே இருந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க கால அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹீரோயினோட தம்பி சொல்றாங்க, என்னோட அக்கா நேத்தையில இருந்தே வீட்டுக்கு வரல, அவ அங்க எங்கேயாவது வந்தாளா அப்படின்னு. உடனே என்ன அவளையும் காணலையா அப்படின்னு கால கட் பண்ணிட்டு டிவோ கிட்ட இதையும் இன்ஃபார்ம் பண்றாங்க, ஹீரோயினும் நேத்தையில இருந்தே காணலையா, ஒருவேளை ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துதான் எங்கேயாவது போயிருப்பாங்களா அப்படின்னு. ஹீரோயின் காணல அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே டிவோ வீட்டுல வந்து இருக்கிறாங்க, மூணு பேரும் சேர்ந்து இப்ப பேசுறாங்க. அப்போ பெக்கைன் சொல்றாங்க, உனக்கே எதுவும் வித்தியாசமா தெரியலையா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல காணாம போயிருக்கிறது கோஇன்சிடன்ஸ் நீ நினைக்கிறியா அப்படின்னு. அதுக்கு டிவோ சோகமாவே சொல்றாங்க, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வேற எங்கேயாவது போயிருந்திருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு பெக்கைன் வந்து, ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் சீக்ரெட் லவ்வர்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு. டிவோ அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்களா, அதை பார்த்துட்டு பெக்கைன் வந்து, அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல, நீ அப்படியெல்லாம் நினைக்காத, எப்பவுமே ஹீரோ வந்து ஹீரோயினா நல்ல விதமாவே நடத்த மாட்டான், எப்பவுமே அவன் அவளை திட்டிக்கிட்டே தானே இருப்பான், அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு. பாவம் டிவோவுக்கு தலையில வந்து மழையெல்லாம் பெஞ்சு மின்னல் எல்லாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. டிவோ சொல்றாங்க, நீ அந்த மாதிரி தான் நினைக்கிறியா, ஆனா எனக்கு அந்த மாதிரி தெரியல, எப்பவுமே ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருக்கும் போது அவகிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிரஷ் கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டான், அவன் சும்மா ஜாலியா சண்டை போடுற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சே தவிர அவன் ரியல் ஃபைட் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு. அதுக்கு பெக்கின் சொல்றாங்க, ஒன்னாலையும் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு. அதுக்கு டிவோ வந்து, என்னவா இருந்தாலும் சரிதான், இந்த ஹீரோ நம்ம கிட்ட சொல்லாம எப்படி அவன் தனியா போகலாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து, இவளுக்கு இந்த நேரத்துல கூட எப்படிதான் தூக்கம் வருதோ தெரியல அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு ரொம்ப குளிருதா, அதனால குளிர தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்க கழுத்துல ஹீரோயினை காணல அப்படின்ற போர்டை போட்டுட்டு ஒவ்வொரு இடமா, என்னோட அக்காவை பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா, எனக்கு இன்னைக்கு கிளாஸுக்கு போகணும், சீக்கிரமா என்னோட அக்காவை ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் டிவோ பெக்கைன் சீகன் மூணு பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணி கேக்குறாங்க, ஆனா யாருமே ஹீரோ அங்க வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணா உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் முழிச்சாச்சு. ஹீரோயின் கேக்குறாங்க, நம்ம இங்க இப்படியே செத்து போயிட மாட்டோம் தானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது, ஆனா இங்க நம்ம உள்ள லாக் ஆயிருக்கோம்ல, இதை நினைச்சு எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, ஏன்னா இங்க மாட்டினதுனால மட்டும் தானே ஒன்னால என்ன ரெகனைஸ் பண்ண முடிஞ்சது, இல்லனா இப்ப கூட நான் யாருன்னு தெரியாம தான் நீ இருந்திருப்ப அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இதை விட சிம்பிளா இருந்திருக்கும், நீ என்கிட்ட வந்து நான் தான் சேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அது எப்படி ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும், நீ பிரச்சனை பண்றது எல்லாத்தையுமே பார்த்து நான் எவ்வளவு ரசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு, ஏய் லூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே, நான் நினைச்சேன் முத டைம் நீ என்ன பார்க்கும் போதே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு, ஆனா உன்னால எப்படி என்ன மறக்க முடிஞ்சது, நான் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின், அது வந்து நீ இவ்வளவு வித்தியாசமா மாறுவ அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, அது மட்டும் இல்லாம நீ ஒரு யூனிவர்சல் ஸ்டார், உன்னை எப்படி என்னால என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்க முடியும், அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு பெரிய மனுஷனா மாறுவன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஃப்ரெண்ட் சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை ரெகனைஸ் பண்ணாததுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஜாலியா இருந்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு
சத்தம் கேக்குது ரெண்டு பேருமே எழுந்திருச்சு பாக்குறாங்களா அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு லைட் வந்து அப்படியே வெடிச்சு அணைஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் துடிச்சு போயிடுறாங்க அப்படியே கீழே விழுறாங்களா அவங்கள நம்ம ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருந்த செயின் வந்து வெளியில வந்து விழுது அதோட டாலரை பார்த்துட்டு ஹீரோ கேக்குறாங்க இந்த செயின் எப்படி உன்கிட்ட வந்துச்சு உன்கிட்ட எதுக்காக இது இருக்குது அப்படினு கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவும் செயினையும் ஹீரோயினையுமே பார்த்துட்டு இருக்காங்க இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ தேடிட்டு வந்த செயின் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு அது மட்டும் இல்லாம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படினு தாத்தா சொன்னாங்கல்ல அது வேற யாதும் கிடையாது நம்ம ஹீரோயின தான் சொல்லிருப்பாங்க இத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கறாங்களா இவங்க ரெண்டு பேரையுமே அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா எல்லாரும் காப்பாத்திடுவாங்க அதுக்குள்ள இவங்க என்னென்ன காமெடி பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை